अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भवया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தினப்பலன்கள் மட்டுமே. உங்கள் சுய ஜாதங்களை நல்லா தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதங்களை கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி பிறந்த இடம் இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மார்ச் 27 2022 உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசி தசமி திதி தேய்பிறை. ஸோ தசமி திதி அன்னைக்கு எதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது பொருளாதாரம் சார்ந்த வெற்றி அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பெரிய அளவுக்கு எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், சிறிதளவு காலையிலேயே வெள்ளம் சாப்பிட்டு போயிட்டேலாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 4:30 6 வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை இருக்கிறது. குளிகை மதியம் 3:00 4:30 வரை இருக்கிறது. சுபஹோரைகள் காலை 7:30 10 வரையும், 2:00 4:30 வரையும், 9:00 இரவு 12 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, அதாவது மூளைன்னா மூளை சரியான மூளை சார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல பல காரியங்களை சாதிக்கலாம். மற்றவங்களை வேலைக்கு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, அபரிவிதமான தன்மை, நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்டுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, மகாவிஷ்ணுவின் வழிபாடு, விஷ்ணு சஹஸ்ரநாம வழிபாடு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து சொல்லணும்னா சாலிடாக 20 ஆகும், 22.5 ஆகும். ஒருவேளை நீங்கள் நிஜமாகவே அது பாராயணம் பண்ணணும் ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த யூடியூப்பில் ஃபாஸ்ட் வெர்ஷன்லாம் இருக்குது, அதை போட்டு கேட்கலாம். இல்லை அதுவும் கஷ்டம் சார்னு சொன்னீங்கன்னா, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ரெண்டே லைன், அதை ஒரு 3 ரிப்பீட் மோடில் போட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக விஷ்ணு சஹஸ்ரநாம படித்த எல்லா விதமான புண்ணியங்களும் அன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நாள் நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம், எதை வேணால் ஜெயிக்கலாம். அதே மாதிரி பல விதமான நன்மைகள் நடக்கும், தொலைதூர பிரயாணங்கள் இருக்கும், பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம், புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங்கு, அதே மாதிரி சாவி நரம்பு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா பிரச்சனைலாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மாமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்கு உட்படக்கூடிய நாளாக இருக்கும், கவனமாக இருக்கணும். எதுலேயும் சரி அக்கௌண்ட்ஸில் மெயினாக இருங்க, கணக்கு வழக்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருங்க, முக்கியமான ஆவணங்களை ஜாகிரதையாக பார்த்துக்குங்க, அவ்வளோதான். மகாவிஷ்ணு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். அதே மாதிரி உங்கள் மனைவி வந்து கணக்கில் புளியாக மாறுவாங்க, அதே மாதிரி பிஸ்னஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சமயோஜித புத்தியை வெளிப்படுத்தக்கூடிய நிலமையில் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் இருக்கும். விரைவான பணம் வரும், கட 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 கடகடன் பணம் வரும். நிறையா பேர் ரொட்டேஷனில் விட்டுருப்பீங்க, அதெல்லாம் பணம்லாம் ரிட்டர்ன் வந்துடும். அதே மாதிரி வியாபாரிகளுக்கு ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட வியாபாரம் வச்சு நடத்திட்டு இருக்கிறவர்களுக்கு, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட வச்சிருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்குது. எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டு,
ஆனா என்ன கொஞ்சம் பொறுமையா நீங்க இருப்பீங்க. ஆனா வரக்கூடிய விஷயங்கள்லாம் வேகம் வேகம் வேகம்னு இருக்கும். அதனால நீங்க பொறுமை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது இன்றைய நாள் வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ற வேணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். பெரிய அளவுக்கு ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில வீட்லையும் சரி வெளியும் சரி அபாரமா இருக்கும்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு பாயிண்ட் பரமசிவம் அப்படின்னு கூப்பிடலாம். எல்லா விஷயத்தையுமே ஆஃபீஸில் பாயிண்ட் பாயிண்ட்டாக, அதாவது புள்ளி விவரம்னு சொல்லுவோம், டேட்டா அனலிட்டிக்ஸ் லாஜிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆஃபீஸில் ஒரு குட்டி மீட்டிங் வச்சாலும் சரி இங்கே அப்படியே பல 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 பலான்னு மின்னுவீங்க. அந்தளவுக்கு யோகமாக இருக்கிறது. எதாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும். நிறைய விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கட 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 நடக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கிறது. அடுக்கு மாடி கட்டிடங்களில் வாடகை வசூல் வாங்கக்கூடிய நம்ம யோகங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் கூட சைன் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒரு வளர்ச்சியும் உண்டு, முன்னேற்றமும் உண்டு. கண்ணீர் ஆசை நண்பர்கள், பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகமாக இருக்கும். அருமையான ரெட்டை குழந்தை பிறக்கக்கூடிய, ரெட்டை குழந்தையில் பெண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் வந்து குழந்தைக்கும் சரி கடவுள் நம்பிக்கைக்கும் சரி முன்னோர்கள் சார்ந்த வழிபாட்டுக்கும் சரி ரொம்ப அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எல்லா விதமான பிரச்சனைகளும் கடன்களும் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னே சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு டாக்குமெண்ட் மூலமாக பணம் வாங்குவது அப்படிங்கிறது இன்றைய நாள் நடக்கும். வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, அழகு சாதனம் சார்ந்த விஷயங்கள், இதை சார்ந்த ஏதாவது செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கணக்கு வாத்தியார் இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட வாத்தியார் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்கும். நிறைய பேர் சாஃப்ட்வேரில் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்க பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா பேங்க்குக்காக இருக்கும். பேங்கிங் சாஃப்ட்வேர் உட்காருவாங்க, பேங்க்கோட பேக்ஹெண்ட் வேலை செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு டிராவல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு டிராவல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிஸ்டம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாத்துலேயுமே வெற்றி பெறுவீங்க. மொபைலில் பேசுனீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அது பணமாக மாறும். அதாவது தொலைபேசியில் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் 100% சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ இன்றைய நாள் நீங்கள் பேசுகிறது எல்லாமே அலைபேசியில் பேசணும். ஒரு மொபைலை கையில் வச்சுங்க, எதாக இருந்தாலும் சரி நேரில் பார்க்குறேன்னு சொல்லாதீங்க, ஃபோனில் பேசி கப்புன்னு முடிங்க, எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ட்ரேடிங் ரொம்ப பிரம்மாண்டமாக போகும். ட்ரேடிங்கில் நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். தனுசு ராசி நண்பர்களுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீம்ஸ் நிறையா பேர் சாப்பிடுவாங்க இன்றைய நாள். அதுலேயும் வந்து இந்த கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் கரண்ட் அந்த கரண்ட்டுன்னெலாம் வரும், அதெல்லாம் வந்து சாப்பிடுவீங்க. அப்படின்னா நிறைய பேர் இந்த சாப்பாடு உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான திங்கிங் இருக்கும். நல்ல கனமான பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏறும். நல்ல கலகலகலகன்னு சிரித்து ஒரு என்ன சொல்லுவாங்க நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி கக்க பக்கன்னு சிரித்து நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய அமோகமான நாள்னு சொல்லலாம். பேச்சு திறமை சும்மா அபாரமாக இருக்கும், உங்களை யாரும் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு பேச்சு திறமை இருக்கும். உங்கள் பேச்சு திறமையை பார்த்து பல பேர் வந்து ஒரு ஆக்கர்ஷணமாயிருவாங்க. உங்கள்கிட்ட நல்ல அழகாக இருந்தால் பத்து நாள் அழகு பார்ப்பாங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி அடையக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு அதாவது வேலைன்னு வந்தால் கெட்டிக்காரன் வெள்ளக்காரன், அதையோட முக்கியமானது அந்த மூளைன்னு வந்தால் மகர ராசின்னு சொல்லலாம். பயங்கரமான மூளை. இன்னொன்று, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலுமே சாமர்த்தியமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மட்டும் வெளியே வந்துடுவீங்க. அந்தளவுக்கு மூளை வேலை செய்யும். அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். நிறைய கையெழுத்திடுவீங்க. முக்கியமான விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம்.
அதாவது மகாவிஷ்ணு ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை வழிபாடு பண்ணும் பொழுது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு மெயினாக கால் நரம்புகள், கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், அதே மாதிரி அந்த எழுத்து பூர்வமாக ஏதாவது சைன் மாதிரி விஷயங்கள் வாங்கணும், அது மாதிரி விஷயங்கள் இருந்தால் ரொம்ப லேட்டாக இழுக்கும், ஜவ்வு மாதிரி இருக்கும். ஆனால் பல விஷயங்கள் வெற்றியை சாதிக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், இன்றைய நாள் நைட்டு பவர் கட் ஆனாலும் ஆச்சரியப்பட்டிருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் மட்டும் நடக்கும். பல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, இந்த மாதிரி சுப செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா எல்லாமே வெற்றியை கொடுக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் வயசோட ரொம்ப சின்ன வயசுக்காரங்களாக இருப்பாங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு பல விஷயங்கள் நன்மை கொடுக்கும். ஒரு முக்கியமான ஆவணங்களில் சைன் பண்ணலாம், அதெல்லாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ரொம்ப திருப்தியை கொடுக்கும். சாதாரண ஒரு விஷயம், ரோட்டில் நடந்துட்டு போயிட்டு இருப்பீங்க, ஏதாவது பிடிச்சது சாப்பிட்ருப்பீங்க, அது 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லி சிரிச்சிருப்பீங்க. அந்த ரெசிபின்னு சொல்லலாம், இல்லை அது எப்படி பண்ணாங்கங்கிற பக்குவம், அந்த வடிவேல் சார் சொல்கிற மாதிரி அந்த ஊத்தாப்பம் நல்ல ஒரே ஒரு சட்டி ஊத்தாப்பம் போட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து உட்காந்து கலகலான்னு பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. கனமான பண வரவுகள் உண்டு. திருப்தி ஸ்தானங்கிறது ரொம்ப அபரிதமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை மகாவிஷ்ணுவை நான் வழிபாடு செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோண குண்வந்து, ததாஸ்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.